அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முகசுந்தரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஸ், பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டம். அது அபேஸ் சொல்லுவாங்க, ஆதார் பேஸ்டு ஆதார் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டம். அதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு பேஸ் ரிப்போர்ட்ஸ் போட்டிங்கன்னா பேஸ் டவுன்லோட்ஸ் வரும். அதில் ஆதார் எனேபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கீழே வந்து கிளிக் இயர் ஃபார் யூனிபேஸ் கிளைண்ட், இதை கொடுத்தோடனே நம்ம ஸ்டேட் நேம் இதில் வந்துடும், லிஸ்டில் தமிழ்நாடு இதில் வந்துடும். இதை கீழே வந்தீங்கன்னா பேஸ் விண்டோஸ் கிளைண்ட் வெர்ஷன் 8.1.0.2 அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஸ்டாலேஷன் கைட் ரீட்மி அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப் பேஸ் ஆண்ட்ராய்ட் கிளைண்ட் ஏபிகே வெர்ஷன் 4.2 அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் டவுன்லோட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதான் பேஸ் இன்ஸ்டால் பண்ணவுடனே நம்மளுக்கு இதுமாரி கேட்கும், டொமைன் நம்ம எந்த ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுக்கான ஆக்டிவேஷன் கோடு வந்து கொடுப்பாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் கோடு கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவேஷன் கோடு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைல்லே அட்டனன்ஸ் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் நம்ம வந்து உங்களுடைய கூகுளில் பேஸ் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நம்ம தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்டனன்ஸ். தமிழ்நாடு அட்னன்ஸ் அட்னன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பயோமெட்ரிக் அட்னன்ஸ் அட்னன்ஸ் .gov.in அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோடனே இதேமாரி நம்மளுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷனில் வந்து மோர் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும். இதில் வந்து நம்ம வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம எந்த கல்வி மாவட்டத்தில் வரும். சப்போஸ் நான் வர்றது வந்து திருக்கோவிலூர் TIRU அப்படி போட்டு சர்ச் கொடுத்தேன்னா இங்கே TIRUவில் இருக்கிறலாம் வரும். இங்கே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் திருக்கோவிலூர் விழுப்புரம் இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு அந்த லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும். அந்த லிங்க் கிளிக் பண்ணவுடனே நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் திருக்கோவிலூர் விழுப்புரம், நான் எந்த கல்வி மாவட்டத்தில் இருக்கணும் அந்த கல்வி மாவட்டத்தில் இருக்க லிஸ்டிங் வந்துடும். அதேமாரி நீங்கள் எந்த கல்வி மாவட்டம் இருக்கீங்களோ அந்த கல்வி மாவட்டத்தில் நம்ம வந்து அந்த பேரை நம்ம டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இதில் லெஃப்ட் சைடில் 3 lines இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் 2 விஷயம் இருக்குது, பர்சனல் டீட்டெயில் ஒன்று, ஆர்கனைசேஷன் டீட்டெயில் ஒன்று. பர்சனல் ரிஜிஸ்ட்ரேஷனில் யூசர் ஃபுல் நேம், யூசர் ஃபுல் நேமில் உங்கள் ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி டைப் பண்ணும். சப்போஸ் சண்முக சுந்தரம்னா எஸ் கேப்ஸ்னால் சண்முக சுந்தரம் எஸ் கேப்ஸ் அப்படி டைப் பண்ணால் உங்களுக்கு ஆதார் அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் காமிக்கும். இல்லை டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், உங்கள் ஆதார் நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், எந்த கல்வி மாவட்டத்தில் இருக்கணும் வந்துடும். நம்ம செலக்ட் டைப் கவர்மெண்ட்டு, செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த அந்த கல்வி மாவட்டத்தில் எந்த ஒன்றியம், நான் திருவண்ணாமலை ஒன்றியம். அதுக்கப்புறம் டெசிக்னேஷன் டிஸ்ட்ரிக்கு, ஆஃபீஸ் லொக்கேஷன், ஒன்றும் ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து நம்ம கொடுக்கல. இப்போதைக்கு இருக்கிறது வந்து நம்ம டியூ ஆஃபீஸ், பியூ ஆஃபீஸ், ஆல் ஹைஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் எலிமெண்ட்ரி ப்ரைமரி கொடுக்கலை. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் யூசர் கோட், இது வந்து உங்களுடைய எம்ப்ளாயி கோட், நம்ம சிபிஎஸ்சி ஜிபிஎஃப் நம்பர் அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ 150 KB அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோட் செக்யூரிட்டி இதை அப்படியே நீங்கள் தான் பண்ணணும், பார்த்து காப்பி பண்ணி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா உங்களுடைய ப்ராசஸ் ஓகே ஆகிடும். நம்மளுக்கு ஒரு நம்பர் ஓடிபி மூலமாக நம்பர் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இதான் வந்து பேஸ் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டத்தை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணுறது என்பது. தேங்க்யூ.